லி டிவி தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஸ்டோரி ஒரு கிராமத்துல தரன் அப்படின்ற ஒருத்தர் வாழ்ந்து வந்துட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பசுமாட்டு பண்ணை ஒண்ணு அமைச்சி அதுல எக்கச்சக்கமான பசுமாடுகளை வச்சு அதை மேய்ச்சலுக்கு விட்டு அப்புறம் பசுமாட்டுல இருந்தே பால் கலந்து அதை கொண்டு போய் விற்பனை செஞ்சு அதுல தன்னுடைய கொலப்ப வந்து நடத்திட்டிருக்காரு இந்த தரன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பசுமாட்டில இருந்து கறக்கக்கூடிய பாலினுடைய அளவுல மட்டும்தான் அக்கறை காட்டுவாரா அந்த அளவுக்கு தனக்கு பால் கொடுத்து உதவக்கூடிய அந்த பசுமாடுகளை அக்கறையா அன்பா பாசமா அதுங்களை பராமரிக்கணும் அப்படின்ட்டு என்னைக்குமே நினைக்கவே மாட்டாரா இவர் பாட்டுக்கு காலையில் ஆனால் அந்த பசுமாடுகளை மேய்ச்சலுக்கு கொண்டு போயிடுவாரா கொண்டு போய் அதுங்களை விட்டுட்டு இவர் ஒரு மரத்தடியில் படுத்து நல்லா ஓய்வெடுப்பாரா அப்புறம் சாயந்தரம் ஆச்சுன்னா மீண்டும் அதே மாதிரி தொன்ன கொண்டு வந்து தன்னுடைய பண்ணையில் வந்து எல்லா பசுமாடுகளையும் கட்டி வச்சுட்டு பால் பேய்ச்சி அதை கொண்டு போயிட்டு விற்பனை செஞ்சுட்டு அதில் வரக்கூடிய காசுகளை அவ்வளோ பேராசை கொண்டு அது எல்லாத்தையும் த கைகளில் அள்ளிட்டு வந்து அவருடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து போட்டு வச்சுப்பாரா இந்த மாதிரி போயிட்டு இருக்கப்ப வந்து பாத்தீங்கன்னா அவரோட வச்சிருக்க அத்தனை பசுமாட்டிலுமே ராணி அப்படின்ற பசுமாடுதான் அதிக அளவுக்கு பால் கொடுக்குமா அந்த பசுமாடுக்கு ஒரு திடீர்ட்டு ஒரு நாள் உடல்நிலை சரியில்லாம போயிட்டு அது கீழே மயங்கி விழுந்து கிடந்துச்சாம் அதை பார்த்தோன்னே தரனுக்கு வந்து ஷாக் ஆயிடுச்சாம் ஏன் ஷாக் ஆச்சுன்னா ராணி கீழே மயங்கி விழுந்திருக்கு அப்படின்றதுக்காக அவரு ஷாக் ஆகலையா அதை மயங்கி விழுந்துட்டதால அன்னைக்கு பால் கறக்க முடியாது அப்படின்றதுக்காக பால் வீணாக போயிடுச்சே அப்படின்ற ஷாக் தான் அவருக்கா அப்புறம் தரன் வந்துட்டு பக்கத்தில் இருந்த ஒரு டாக்டரை வர வச்சு ராணிக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க டாக்டர் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பாருங்கள் தரன் இந்த பசுமாடு ரொம்ப வீக்காக இருக்குது நீங்கள் இதை நீங்கள் சரியாக பராமரிக்கிறது இல்லை போல் இருக்கு அதனால் நானே இதுக்கு கொஞ்சம் மருந்துகளை நான் ப்ரிஸ்க்ரைப் தரேன் இதை நீங்கள் அதுக்கு வழக்கமாக கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த டாக்டர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள தரன் இந்த ராணி வழக்கம் போல் பால் பேய்ச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு டாக்டர் என்ன இப்படி அவசரப்படுறீங்க அந்த பசுமாடு ரொம்ப சோர்ந்து போய் ஸ்ட்ரென்த் இல்லாமல் உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது அதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி கொண்டு வரதுக்கான முயற்சியில் ஈடுபடுங்க அதை விட்டுட்டு இப்போ அது பால் கொடுக்கமா கொடுக்காதான்ட்டு அதில் உங்களுடைய மைண்டை கொண்டு போகாதீங்க அப்படின்ட்டு சொன்னார் அப்புறம் அந்த பசுமாடு இன்னும் பால் கொடுக்கறதுக்கு எப்படியும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் ஆகும் அதுவுமே வந்து நீங்கள் அதை எப்படி அக்கறையாக பராமரிச்சுட்டு மருந்து கொடுத்துட்டு வரீங்களோ அது பொறுத்து தான் அந்த பசுமாடு மீண்டும் ரெடியாகி வரும் அப்படின்னு சொல்கிறாரு அது கேட்ட உடனே தரனுக்கு ரொம்ப சோகமாயிடுது அப்புறம் அவர் அன்னைக்கு சாயந்தரம் வந்துட்டு தன்னுடைய வயலில் வந்து நடந்துட்டு இருக்காரு பண்ணையில் உள்ளாவிகிட்டு இருக்காரு அப்போது அந்த ராணி பசுமாடை பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு டாக்டர் இந்த ராணி பசுமாடு எப்படி மீண்டும் பால் கொடுக்கறதுக்கு அஞ்சுலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் ஆகும்னு சொல்லியிருக்காரு இப்போ அது வரைக்கும் அது நமக்கு பால் கொடுக்காது எந்த பயனுமே அந்த பசுமாட்டால் நமக்கு இல்லை ஸோ நாம் எதுக்காக அதுக்கு வீணாக செலவு செஞ்சிட்டு இருக்கணும் அதுக்காக நம்ம பணம் செலவு பண்ணுறது மருந்து கொடுக்கறது அதை நம்ம அது சரியாக சாப்பிடுதா இல்லையான்னு பார்த்துட்டு இருக்கிறது அதுக்காக நமக்கு டைம் வேஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாமே வேஸ்ட்டு தான் அதுக்கு பதிலாக அந்த பசுமாடு இல்லைன்னா போது நம்ம மற்ற பசுமாட்டு மேல அக்கறை செலுத்தினா நமக்கு இன்னும் கொஞ்சம் காசு சேர்ந்து வரும் அப்படின்னு முடிவு செஞ்சுட்டு அந்த ராணி பசுமாட்டை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே காட்டில் விட்டுடலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு கொண்டு போய் அதே மாதிரி பக்கத்துல இருந்த ஒரு காட்டில விட்டுட்டு இனிமே கடவுள் இந்த பசுமாட்டை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துடுறாரு ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ராணி பசுமாடு காடு முழுக்க அங்கேயும் இங்கேயும் திரிஞ்சு கொஞ்சம் பில் மேஞ்சு வாழ்ந்துட்டு இருந்துச்சு அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மெடிசன் சாப்பிடாததால ஸ்ட்ரென்த்து போயிட்டு மயங்கி விழுந்துட்டு இருக்கு கீழே அப்போ அந்த காட்டினுடைய அந்த பக்கம் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு கிராமம் ஒன்று இருக்குது அந்த கிராமத்தை சேர்ந்த மாதவன் லதா தம்பதியினர் அந்த காடு வழியாக பயணம் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க அப்போது இவங்க வர வழியில் ப கீழே மயங்கி விழுந்திருக்க ராணி பசுமாட்டை பார்க்குறாங்க பார்த்துட்டு பதறி அடிச்சுட்டு அவங்க கொண்டு வந்திருக்க தண்ணியை வந்து அந்த பசுமாட்டுக்கு குடிக்க வைக்கிறாங்க அப்புறம் அது கொஞ்சம் மயக்க தெளிஞ்ச உடனே அந்த மாதவன் அவர் போயிட்டு ஊருக்குள்ளே போயிட்டு ஒரு மாட்டு வண்டி எடுத்துட்டு வராரு எடுத்துட்டு வந்து அதில் ராணி மட்டை தூக்கி வச்சுட்டு போயிட்டு அவங்களுடைய கிராமத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க கூட்டிட்டு போயிட்டு மீண்டும் மாதவனும் லத்தா தம்பதியினரும் அவங்க ஊரை சேர்ந்த ஒரு மருத்துவரை கூட்டிட்டு வந்து ராணிக்கு என்ன பிரச்சனைன்னு செக் பண்ணி பார்க்குறாங்க அப்புறம் டாக்டர் அதே மாதிரி அந்த ராணி பசு மாடு ரொம்ப வீக்காக இருக்கு ஸ்ட்ரென்த் இல்லை அதனால அது கொஞ்சம் மெடிசன் தேவைன்னு மெடிசன் ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுத்துட்டு இது நீங்கள் வேலை வேலைக்கு மறக்காம கொடுக்கணும் நல்லா பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அப்புறம் லதா வந்துட்டு நாள் முழுக்க அந்த பசுமாட்டு மேலே மட்டுமே அக்கறை செலுத்திட்டு அது கூட மட்டுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்களா அதுக்கு வேலை வேலைக்கு உணவு மருந்து அது எல்லாத்தையுமே கொடுத்து பார்த்துப்பாங்களா நைட் ஆச்சுன்னா அந்த பசுமாட்டுக்கு சில் தண்ணியில ஒத்தடை கொடுப்பாங்களா அதனுடைய உடல் சூடு ஒரே அளவில் மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்காக இப்படி நாளாக நாளாக வந்து பார்த்தீங்கன்னா லதா மாதவனுடைய அக்கறை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சான் ராணி பசுமாட்டுக்கு அப்புறம் இவங்க காட்ட அன்பில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் டென் டேஸில் அந்த பசுமாடு ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகிட்டு எழுந்திருச்சு நின்று கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிடுச்சான் அப்புறம் இன்னும் ஒரு ஃபைவ் டேஸ் கழிச்சு ராணி பசுமாடு நல்லா பால் கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு அந்த பால கறந்து லதா அவங்க ஊருக்குள்ள போய் விற்பனை செஞ்சு அதுல வரக்கூடிய பணத்தை சேமிக்க ஆரம்பிச்சாங்களா இப்படி போயிட்டு இருக்கப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த தரன் அவர் வந்து எதிர்பாராத விதமா ஏதோ ஒரு விஷயத்துக்காக மாதவன் லதா அவங்க வசிக்கக்கூடிய கிராமத்துக்கு வராங்க அப்போ மாதவன் வர வழியில லதா ராணி பசுமாட்டை பிடிச்சிட்டு வராங்க அந்த பசுமாட்டை பார்த்தோன்னே மாதவனுக்கு சாரி தரனுக்கு ஒரே ஷாக் ஆகிடுது என்னடா இது இந்த பசுமாடு பழைக்காதுன்னு நம்ம கொண்டு போய் காட்டில் விட்டுட்டு வந்தோம் ஆனால் இது மீண்டும் பழைய மாதிரி தான் ரொம்ப ஆக்டிவா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்டா லதா கிட்டே போய் இது என்னுடைய பசுமாடு என் கிட்ட கொடுங்க இதை சின்ன வயசுல இருந்து நான் தான் வளர்த்துட்டு இருந்தேன்னு சொல்கிறாங்க லதா இல்லை இந்த பசுமாடு உயிர் போகக்கூடிய நிலையில எனக்கு காட்டில் கிடைச்சது நான் தான் அதை மெடிசன் கொடுத்து அன்பு காட்டி நான் தான் வளர்த்துட்டு இருக்கேன் ஸோ இது எனக்கு தான் சொந்தம் நான் தரமாட்டேன்ட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரே வாக்குவாதமா அப்புறம் இந்த செய்தி அந்த கிராமத்து பஞ்சாயத்துக்கு போயிடுது அங்க போய் பஞ்சாயத்து தலைவர் ரெண்டு பேருக்கிட்டயும் விசாரிக்கிறாங்க தரன் கிட்டையும் லதா மாதவன் தம்பதியினர் கிட்டயும் விசாரிக்கிறாங்க அங்க தரன் சொல்றாரு இது சின்ன வயசுல இருந்து நான் தான் வளர்த்துட்டு இருக்கேன் நான் ஒரு டைம் இதை மேய்ச்சலுக்காக காட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கப்போ இது மலையில் எங்கே தொலைஞ்சு போயிடுச்சு இப்போது அதை நான் மீண்டும் பார்த்துட்டேன் அது எனக்கு தான் சொன்னோம் அப்படின்னு சொல்கிறார் லதா மாதவன் தம்பதியினர் நாங்கள் பயணம் செஞ்சு வந்துட்டு இருக்கப்போ காட்டில் இது மயங்கி விழுந்து உயிர் போகக்கூடிய நிலையில துடிச்சிட்டு இருந்தது அதை நாங்கள் கூட்டிகிட்டு வந்து அதுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்து மெடிசன்ஸ் கொடுத்து நாங்க தான் அதை காப்பாத்திட்டு இருக்கோம் அதனால அது இது இனிமே சாகிற வரைக்கும் அது எங்களுக்கு தான் சொன்னோன்னு சந்தைப்படுறாங்க அது ரெண்டு பேர் சொல்றது கேட்டுட்டு பஞ்சாயத்து தலைவர் ஒரு கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு இதுல நான் யாருக்கு ஃபேவரா தீர்ப்பு சொல்றதுன்னு தெரியல ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ராணி பசுமாட்டை வரவழைக்கலாம் அது யார் கூட போகணும்னு விருப்பம் அடையுதோ அவங்க கூடவே போய்டட்டும் அதுதான் இது இந்த பஞ்சாயத்தினுடைய தீர்ப்பு அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் அதே மாதிரி ராணி பசுமாட்டை வரவழைக்கிறாங்க ஒரு பக்கம் வந்து தரனை நிக்க வச்சிடுறாங்க மறுபக்கம் வந்து லதா மாதவன் தம்பதியினரை நிக்க வச்சிடுறாங்க அப்புறம் பசுமாட்டுனுடைய கயிற கலட்டி விட்டதும் அது நேரா மாதவன் லதா தம்பதியினரை நோக்கி போய்ட்டு அவங்க பக்கத்துல நின்னுக்குச்சான் தரனை ஏறு எடுத்து கூட அந்த பசுமாடு பார்க்க விரும்பலையா அப்புறம் பஞ்சாயத்து தலைவர் வந்து இந்த பசுமாடு அவங்கக்கிட்ட தான் போகணும்னு விருப்பமாக இருக்குது அதனால லதா தம்பதியினருக்கு தான் இந்த பசுமாடு சொந்தமாகும் அப்படின்னு சொல்லி அவங்க கூட அதை அனுப்பி வச்சிடுறாங்க அவங்களும் அதை முன்ன பார்த்துட்ட மாதிரி பாசமாக கேரிங்காக அதை பராமரிச்சிட்டு வராங்க அப்புறம் தரன் தான் செஞ்சு தப்பை வந்து உணர்ந்து அவன் திரும்பி தன்னோட கிராமத்துக்கு போயிடுறான் இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா விலங்குகள் கிட்ட நம்ம அன்பு காட்டணும்னா அதுவும் நம்மக்கிட்ட அன்பாக இருக்கும் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ